நீர்க்கட்டி, கருப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு போன்ற கர்ப்ப பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். எப்படியாவது சினிமாவில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சி நம்ம வந்து அப்படியே அரசியலுக்கு வந்து அப்படிலாம் நான் எது எதிர்பார்க்கல நான் வந்தது இருக்குதான் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஆமாம் ஓகே ஆடம் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு புக்கு மாதிரி ஆ சில படங்கள்லாம் வந்து ஒரு சீனே முடிஞ்சிருக்காது அரை சீனே முடிஞ்சிருக்காது இங்கே அப்படி இருக்காது நம்ம பரபரப்பாக ஆகும் அந்த காலேருந்து நாங்கள் குறைஞ்சி ரெண்டு சீன் நடிச்சிருப்போம் நமக்கே திருப்தியாக இருக்கும் இந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்தேன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்பா நடிச்சா வருஷத்தில் ஒரு படமாக இப்போ நடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுதேன் இல்லையா என் உடம்பு அந்த அது பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அவரும் ஃபிசிக்கலாக அப்பா நான் அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்லாம் பார்க்குறேன் வந்து ஃபுல் லைவாக இருந்துச்சு அவங்க கூட நடித்ததெல்லாம் வந்து பெரிய பாக்கியம் நமக்கு எப்படி சொல்கிறது அதாவது நடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது அடிக்கிறாங்கன்னா கண்டே பிடிக்க முடியாதுதான் சில ஆண்டிஸ்ட்லாம் பேசும்போது ஸ்லாங் பேசுகிறாங்கன்னு தெரியும் இவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படியே ஃப்ளோவாக பேசுகிறாங்க அந்த ஊருக்காரங்க மாதிரியே பேசுகிறாங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்டே அவங்க ஸ்லாங்லேயே பேசுகிறாங்க கேட்குறதுக்கு முன்னாடி தண்டால் எடுத்தார் தண்டால் எடுத்து போகிறாருன்னு பார்த்தா சரி எடுத்து முடிச்சிருவாருன்னு பார்க்குறோம் போட்டு ஐம்பது ஒரு செட்டுக்கு ஐம்பது டக்கு 50 சினிமாவிடம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இன்றைக்கி நம்ம கூட காளி வெங்கட்டண்ணா இருக்கார் ஸோ அவர் எதுக்காக இன்டர்வியூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கண்ணாடி பார்த்தாலே தெரிஞ்சிடும் எஸ் ஸோ மாராவோட ஃப்ரெண்டு அதுக்கெலாம் இல்லை நான் வரும்போது போட்டு வந்தேன் அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுக்கன்னு சொன்னார் அதெல்லாம் போட்டிருக்கேன் எப்படி இருக்கீங்க அதனால இல்லை நல்லாயிருக்கு எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி எப்படி போயிட்டுருக்கு இந்த லாக்டவுன் லாக்டவுன் இருந்தது இருக்கிறப்பவுமே நமக்கு கொஞ்சம் நான் வெளியூரில் லாக் ஆகிட்டேன் அதனால் எனக்கு லாக்டவுனில் எனக்கு வந்து லாக் ஃபாரஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் டிவைடில் இருந்தோம் நானும் முனிஷ்கா வந்தோம் அங்கேருந்து அங்கே பாஸ் கிடைக்கல அங்கே ஒரு மலையடி வாரத்தில் அங்கே தங்கியிருந்தோம் ஒரு நண்பரோட தோட்டத்தில் அங்கே தங்கியிருந்து அவர் சோறுலாம் ஆக்கி போட்டார் சாப்பிட்டு அங்கே தூங்கிருந்துச்சு நல்ல கிளைமேட் வேறு நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்மளை ஃபோன் தரத்து விட்டாங்க பாஸ் கொடுத்துட்டாங்க அப்புறம் கிளம்பி சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அது லாக்டவுனாக இருக்க முடியல இருந்துகிட்டே இருக்கும்போது நடுவில் இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு குறும்படங்கள் அது என்ன வந்துச்சா நமக்கு வேலை நடிக்கிறது தானே அதை சாக்க வச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுச்சு ஜாலியாக இருந்து படம் நடித்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன் நடுவில் ஆமாம் ஆனால் இப்போது ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமாம் எவ்வளோ படங்கள் ஷூட்டிங் இப்போது நீங்கள் மறுபடியும் ரெசியூவ் பண்ணியிருக்கீங்க அதான் இல்லை ஆல்ரெடி இருக்கிறதுலே வந்து இது இந்த படம் இருக்கு நம்ம சார் பட்டா இருக்குது அது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ரஞ்சித் படம் ஆமாம் ரஞ்சித் சார் படம் இது ஒரு பாதி முடிஞ்சிருக்குன்னு ஒரு பாதி இருக்குது அந்த படம் ஒன்று அப்புறம் ஆலம் படம் வைபவ் சார் அப்புறம் முனிஷ்கான் இதெல்லாம் அது கொஞ்சம் இன்னொரு 4-5 பெண்டிங் இருக்குது அதுவும் அதுக்கப்புறம் இன்னொரு படம் டைட்டில் வைக்காத படம் ஒன்று இருக்குது ஒரு புது படம் அப்புறம் ஓடிடியில் ஒரு 3 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக சூரரை போட்டு படம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க எவ்வளோ பிரிஸ்காக இருக்கீங்க எவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க அது உண்மையில் சுதா மேடம் படம் நடிக்கிறதுனாவே வந்து அதுக்கெல்லாம் ஒரு அதுக்கே ஒரு எனர்ஜி வேணும் ஆக்சுவலாக அவங்களோட எனர்ஜிக்கு நீங்கள் ஈக்குவலாக ஒர்க் பண்ணணுனாவே உங்களுக்கு தனி எனர்ஜி தேவைப்படும் ஃபஸ்ட்டு படத்தில் இந்த எனர்ஜி தேவை ஆமாம் அது ரோலாகவே பயங்கர அது ஒரு டைப்பான இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் அது அதெல்லாம் அவங்க வந்து அதான் சொல்கிறேனே அந்த ரோலுக்குள்ள என்னை வந்து அவங்க யோசித்து சூஸ் பண்ணதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தான் நமக்கு கிஃப்ட்டு இதை நீங்கள் டிசைன் பண்ண முடியாதுல்ல நான் வந்து நான் சினிமாவில் வந்து ஒரு 2 20 வயசு பொண்ணுக்கு அப்பாவை நடிக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு தான் சினிமாவுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது நான் சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு ரோல் நமக்கு இந்த ஏஜில் நமக்கு அமையுது ஒன்று அமையிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இதுவும் எல்லா நடிகர்களுக்கும் அமையாது இப்போ எல்லாருக்கும் இது மாதிரி வெரைட்டியான ரோல் கிடைக்குமானா சொல்ல முடியாது நமக்கு இந்த அமைஞ்சிச்சு அதை கூப்பிட்டாங்க அது வந்து மேடம்னா அது எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுக்கு வந்து உள்ளே கொடுத்தாங்க அது ஆடியன்ஸுக்கும் அது போய் ரீச் ஆகிடுச்சு அது அப்புறம் சூரரை போட்டு அதில் வந்து அப்பா ரோல் இதில் வந்து ஃப்ரெண்ட் ரோல் சூர்யா சார் ஆமாம் சூர்யா சாரோட ஃப்ரெண்ட் ரோல் நடிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் எப்படி போச்சுண்ணா ஷூட்டிங்லாம் பயங்கரமாக பரபரப்பாக இருக்கும் அது பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஆமாம் ஓகே ஆடம் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு மிஸ் மாதிரி உண்மையில சாரை விட நமக்கு மிஸ்ஸை பார்த்தா தான் பயமா ஆமாம் அந்த மாதிரி தான் அதுவும் இவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டான மிஸ்ஸு
பஞ்சுவாலிட்டிலேருந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அந்த பர்ஃபெக்ஷன்லாம் மிஸ் ஆனால் பயங்கரமாக பயப்படுவாங்க எல்லோரும். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நானும் பயந்துதான் இருப்பேன். பயப்படுவாங்க. ஆமாம் ஆமாம், அது தெரியல எனக்கு, அவரை கேட்டால் தான் தெரியும். மேபி இருக்கலாம் டீச்சர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள, அதனால் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆங்கிலத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அப்போ வந்து சார் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தெரியாது. நமக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ்ஸை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். காலைல 6:30 சார்பாக எல்லோரும் அங்கே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது. என்ன ஒரு 6:30 போயிட்டோம், சாயந்தரம் 6:30 சில படங்கள்லாம் வந்து ஒரு சீனே முடிஞ்சிருக்காது, அரை சீனே முடிஞ்சிருக்காது. இங்கே அப்படி இருக்காது, நமக்கு பரபரப்பாக இருக்கும். அந்த காலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே குறைஞ்சி 2 சீன் நடிச்சிருப்போம், நமக்கே திருப்தியாக இருக்கும். நினச்சி பார்க்குறதுக்கே திரும்ப நைட்டில் ஒரு 2 மணி நேரம் ஆகிடும், நீங்கள் என்னென்ன ஷார்ட் நடித்தோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு டைட்டாக ஒர்க் கொடுப்பாங்க, பர்ஃபெக்ஷன் இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. டைமிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஒர்க் பண்ணுறது. நமக்கு அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்தோன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்பா நடிச்சா வருஷத்தில் ஒரு படமாவது இப்படி நடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுதுல, அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் இது. ஆக்சுவலாக உங்களோட அந்த படங்களோட அந்த லைனப் பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டரோட பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் கரெக்டாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இறுதி சுற்று முடிஞ்சோடனே சுதாமம் சொன்னாங்களா, அடுத்த படமும் நீங்கள் தான் காளி வெங்கட் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை இது உங்களோட கேரக்டர் ஆடிஷன் பண்ணி எப்படி ப்ராசஸ்னா உங்களை செலக்ட் பண்ணது? இறுதி சுற்றுக்கு நான் ஆடிஷன் பண்ண, ஆடிஷன்னா ஹிந்திக்கு ஆடிஷன் பண்ணேன், தமிழுக்கு ஆடிஷன் பண்ணல. தமிழுக்கு வந்து அந்த ரோல் எப்படி இருக்க போகுதுன்னு டிசைன் பண்ணப்போ ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க. அப்போ அது மட்டும் அவங்கக்கிட்ட அப்படியே பண்ணி காமிச்சேன். ஓகே இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இதுக்கு நான் வந்து ஆடிஷன் பண்ணல, ஆனால் எழுதி முடித்தோடனே எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஒரு நாள் மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அன்றைக்கின்னு, ஏதோ ஒரு நைட் ஷூட்டு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சு பார்த்த மேடம் ஃபோனை டக்குன்னு எடுத்தேன். பரபரப்பாக அப்போ தான் சொன்னாங்க, காலி இதில் ஒரு இப்போ தான் எழுதி முடிச்சிட்டேன், இதில் ஒரு ரோல் இருந்து மேடம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இப்போ தான் எழுதி முடிச்சிட்டேன், எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரைட்டிங் ஒர்க்கு, இதுக்கப்புறம் சின்ன சின்ன இது மட்டும் தான் இருக்குது. ஒரு ஸ்வீட்டான ரோல் ஒன்று இருக்குது, அது நீங்கள் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கும் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பயங்கர எக்ஸைட்டட் ஆகிடுச்சு, அப்பா அந்த படத்தில் இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் ரீடிங்னு ஒரு செஷன் வைப்பாங்க எப்பவுமே அவங்க மேடம் வந்து அந்த பழக்கம் இருக்குது, அது வச்சுருந்தேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்துடுவாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா டிஸ்ட்டும் கம்பைனாகவும் பண்ணுவாங்க, தனித்தனியாகவும் பண்ணுவாங்க. அது சில நேரத்தில் வேறு ஏதாவது சீன்ஸ் மாற்றியிருந்தால் அதுக்கு தனியாக கூப்பிட்டு ஒரு வாட்டி ரீடிங் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து பயங்கர ப்ளஸ், அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணால் எல்லாருமே எல்லா படத்துக்குமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்கிரிப்ட் ரீடிங்னு ஒரு செஷன் வச்சாங்கன்னா சூப்பரான மேட்டர். இதுதான் அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட இப்போ நல்லா ஒரு பாதிக்கு மேலே புரிஞ்சுக்குவீங்க, வித்தவுட் காஸ்டியூம் லொக்கேஷன் தவிர. நீங்கள் எமோஷனாக அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே நம்ம அங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த ரோலை வந்து நம்ம உள்ளே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது, அது இவங்க வச்சுருவாங்க எப்பயுமே. அதுக்கப்புறம் அவுட்டோர் ஷூட்டிங் போச்சு மதுரை. மதுரை ஆமாம், பயங்கர ஜாலியாக இருந்துச்சு மதுரை. இப்போ 1 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் வேறு வேறு லொக்கேஷனு, மதுரையில் எல்லோரும் எடுக்காத லொக்கேஷன்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக மதுரைனாவே ஒரு இடம்லாம் அங்கே ஷூட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பிக்குலியரான லொக்கேஷன்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ஊருக்காரங்களே போகாத லொக்கேஷன்லாம் நாங்கள் போயிருக்கோம். அதெல்லாம் ஆமாம், அப்படிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அங்கே எப்படி போனீங்க அப்படின்னு நாங்கள் எல்லோரும். சூர்யா சார் அவரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா என்னென்னலாம் சொன்னார், ஒரு எனர்ஜி, பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி. இன்னொன்று எனக்கு வந்து நான் எதிர்பார்க்காம ஒரு பாராட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னார். ஆமாம் ஆமாம், என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்னா நம்ம படத்தில் நடித்தது இல்லை, நான் மகாமுனி நடிச்சிருந்ததில் ஸ்னீக் பிக் நான் நடிச்சிருந்ததே ஒரு சீன் தான் நடிச்சிருந்தேன், அது ஸ்னீக் பிக்லேயே வந்துருச்சா, அந்த ஸ்னீக் பிக் நல்ல ரீச் ஆயிருந்தது. அப்போது அன்றைக்கி அடுத்து ரிலீஸ் ஆன அடுத்த நாள் காலையில் வந்து காலி அந்த இது பார்த்தையா மகாமுனி சூப்பராக இருந்துச்சு, அந்த ரோலு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் அதை பற்றி பேசினார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் நடித்ததே அந்த ஒரு சீன் தான், அதுவும் ஸ்னீக் பிக்லேயே வந்துருச்சுங்க. ஒரு சீன் நடிக்க 10 சீன் நடித்தா விஷயம் இல்லையா, அந்த ரோல் நடிக்கும்போது ஒன்றை தான் நீ அந்த ரோலில் வைக்கணும் அப்படின்னு டைரக்டர் நினச்சார்ல, அதுதான் காஸ்டிங். இன்னொன்று வேறு யாரும் இப்படி பண்ணியிருந்தாலும் இப்படி இருந்திருக்குமான்னு தெரியாது. இன்னொன்று நீ டாக்டர் அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல, இது வந்து எல்லா டேரக்டரும் அப்படி உனக்கு அந்த மாதிரி கிடைச்சிடாது. ஒன்று யோசிச்சிருக்காரு, ஒரு சீன்லாம் அப்படி யோசிக்காது. ஒரு சீனாக இருந்தாலும் சரி, 10-15 சீனாக இருந்தாலும் சரி, அது விஷயம் இல்லை. ஒரு சீனாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஒன்று பண்ணு உள்ள, அதுனா கம்ப்ளீட்டாக இருந்தது. என்னமோ சொன்னார் ஒரு வார்த்தை மறந்துட்டேன், டீட்டெயிலாக இருந்துச்சு அது, கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அதை ஒன்று சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. அது பெரும்பாலும் அவர் சொல்லணும்னு நமக்கு இல்லைல்ல, இருந்தாலும் அவர் கூப்பிட்டு பாராட்டினதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்பாட்டில்
டெடிக்கேஷன் புது கூர் வா. உடம்ப குறைச்சிருக்காரு. ஆமாம், நான் ஒரு ஒரு சீன்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். நான் அதை எப்பயாவது ஆசைப்பட்டு தண்டால் அடித்தேனா ஒரு ஒரு 10 தண்டால் இல்லைனா 15 தண்டால் அடிக்கிறதுக்குள்ளே வந்து உள்ளங்கால் வந்து உச்சி மூச்சு வாங்கி தலை சுத்தம் தலை சுத்தம் 2 நாள் கைகாலெலாம் வலிக்கும். திடீர்னு ஒரு நாள் நானும் ஒரு சீனில் கேக்குக்கு முன்னாடி தண்டால் எடுத்தார். என்ன தண்டால் எடுக்க போகிறாருன்னு பார்த்தா சரி எடுத்து முடிச்சிருவாருன்னு பார்க்குறேன். போட்டார் 50, ஒரு செட்டுக்கு 50 முதல் தடவை கவனிக்கல. அது முடிஞ்சு வச்சு அடுத்த ஷாட்டு மறுபடியும் போனால் திருப்பியும் போட்டு நீ இப்போ தான் போட்டு திருப்பி காட்டுறோன்றதுக்காக அப்படின்னு இல்லை. அதுதான் ஆமாம், அது அது காஸ்டியூமாக ஃபுல் கவரில் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, செம்மியாக இருந்தது. அதனால என்ன மறுபடியும் டக்குன்னு அந்த தேவைப்பட்டுச்சு அந்த சீன். அப்படி நீ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடாது, அந்த சீனில் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. திருப்பியும் ஒரு 50 தண்டான் அடிச்சார். அப்போ தான் என்னென்ன நான் எத்தனை தான் போடுறேன் எவ்வளோ நேரம் கேப்னா இன்னும் ஒரு அதான் ஒரு ஷார்ட் கட் பண்ணி முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கேப்புன்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கூட ஒரு 5 நிமிஷம் கேப்பு, திருப்பி 9. அப்போ அதை உறைஞ்சிட்டேன். இவர் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அது பண்ண முடியும். இன்னொன்று வெயிட் இதுவே தெரியும் பார்த்தீங்க, இதிலே பார்த்துருப்பீங்க டீசர்ட்லேயே 3-4 வேரியேஷன் தெரியும். அவ்வளோ ஃபுல்லாக ஃபுல் டயட்டில் இருந்து ட்ரெயினில் உட்காந்து ஒரு சின்ன பையன் மாதிரி. அதெல்லாம் மண்ணூருண்ட அந்த பாட்டில் மண்ணூருண்ட சாங்கில் ஒரு ஒரு வெயிட் இருக்கும். திரும்ப வந்து தாடிலாம் வச்சதுக்கப்புறம் ஒரு வெயிட் செமி அது ஒன்று, அதில் ஒரு வெயிட் இருக்கும். மொத்தமாக ஆமாம் ஹேர் கட் பண்ணி ஒன்று இருக்கும். எல்லாத்துக்குமே லுக்காகவே பாருங்கள், அத்தனைக்கும் ரொம்ப கேப்லாம் கேப் எடுப்பாரானே. ரொம்ப கேப்லாம் இல்லையே, ஒரே ஷெட்யூலாக போச்சு. நடுவில் ஒரு சின்ன பிரேக் தான் இருந்துச்சு, அதுவும் இவருக்காக கிடையாது, ஜென்ரலாக வேறு அது நார்த் இந்தியாலாம் அப்புறம் இங்கே மதுரைக்கு வரதுனால இந்த சின்ன கேப்பில் இதெல்லாம் நடந்துச்சு. பயங்கரம் பயங்கர டெடிக்கேஷன் டு த கோர் சொன்னீங்களா? என்ன சார் இப்படி ஒரு டிப்ஸ் கொடுங்க சார். நம்மளாம் போய் நின்று கேட்டேன், அப்படியா? நான் கேட்கல, பயமாக இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது பார்த்து நமக்கே பயமாக இருக்காதா? அதெல்லாம் பார்த்துக்கணும், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறோட வச்சுக்கணும். டிப்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம ஒரு மாதிரி சூர்யா சார்லாம் சட்டிலாக இருப்பார், ஒரு மாதிரி யார்ட்டையும் பேச மாட்டார். அப்படிலாம் மாதிரி இல்லை, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அது ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறையா காமெடி சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறணுன்றனால காஸ்ட்ல வேற யாராவது இருந்தா கூட பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் இது அப்படிதாம்மா. எனக்கு வந்து நல்ல ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ரோலா எனக்கு. அதனால அதனாலயோ இல்லை எப்படினாலும் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருந்தார். எனக்கும் ரொம்ப ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அது. அப்புறம் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக கூட நடித்தாங்க எல்லாருமே சொல்லி. அவங்க முக்கியமாக ஊர்வசியம்மா, ஊர்வசியம் அவங்க கூட நடித்ததெல்லாம் வந்து பெரிய பாக்கியம் நமக்கு. எப்படி சொல்கிறது, அதாவது நடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நடிக்கிறாங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது நம்ம, அவ்வளோ சாதாரணமாக. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் மதுரை ஸ்லாங்லாம் எடுத்துட்டாங்க. ஐயோ டக்கு 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 டக்குன்னு அது மாதிரி ஸ்லாங்கு. அது ஸ்லாங்குன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் பேசும்போது ஸ்லாங் பேசுகிறாங்கன்னு தெரியும், இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்படியே ஃப்ளோவாக பேசுகிறாங்க, அந்த ஊருக்காரங்க மாதிரியே பேசுகிறாங்க. அந்த ஊருக்காரங்க இருப்பாங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்டே அவங்க ஸ்லாங்லேயே பேசுகிறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் அங்கே ஊருக்குலாம் போயிட்டு வந்து இது இருக்கணும். ஆனால் இவங்க அப்போருந்து முந்தானம் முடிச்சுலேருந்தே அவங்க வில்லேஜ் படம் நடிச்சிருக்காங்களே, அதனால் ஈஸியாக அவங்களுக்கு ஸ்லாங் பிடிக்க முடிஞ்சிச்சு. பர்ஃபார்மன்ஸாக பின்னிட்டாங்க. இது ஒன்றும் எளிமையான பழகிறதுக்கு கருணாசன்னை, அப்புறம் விவேக் பிரச்சனா, அப்புறம் அப்புறம்னா எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லி ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்துட்டு இன்னொரு கேரக்டர் அப்பர்னா பாலமுரளி. ஆமாம், அவங்களோட கேரக்டர் வந்துட்டு பயங்கரமாக பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரியிலேருந்தும் சரி எல்லா கேரக்டரும் பேசப்படும். அந்த படம் மதுரை பொண்ணு அப்படின்ற மாதிரி அவ்வளோ கெத்தாக இருந்ததா? அது வந்து சூப்பரான ஒர்க் பண்ணாங்க, ஹோம் ஒர்க் அவங்க பண்ணாங்க. டைரக்டர் வந்து அதை டிசைன் பண்ணாங்க, செம்மையாக டிசைன் பண்ணாங்க. படம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அவங்க ஒரு ஒரு ஒரிஜினல் கேரக்டர் ஒருத்தவங்கள பார்த்து அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்கள வச்சுட்டு அவங்க கூட பழக வச்சு அந்த கேரக்டரைசேஷன் அவங்களுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துச்சு, அது ஒரு மாதிரியான ஒரு பரிமாற்றம். அது நீங்கள் படம் பார்க்க அந்த அவுட்புட்டில் தெரியும். ஸோ இந்த படத்து மூலயமா எல்லாருமே ஒரு லெசன் ஒன்று கற்றுப்பாங்க ஒவ்வொரு படத்து மூலயமா. ஆமாம், நான் இந்த படத்தில் வந்து எப்படின்னா இந்த கேரக்டர் பேசப்படும் அந்த கேரக்டர் பேசப்படும்ன்றதை தாண்டி ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரும் கதைக்குள்ளே இருக்கும். சும்மா ஒரு நடிகர் வந்திருக்காரு அவர் நடிக்க வைக்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த ரோலு அந்த கதைக்குள்ளே அவ்வளோ அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். நீங்கள் அது சப்போர்ட்டிங் கேரக்டர்னால் சப்போர்ட்டிங் கேரக்டராக அப்படி இருக்கும். அது நமக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கேரக்டரும் நடத்துகிறோம், விவேக் கிருஷ்ணா கேரக்டர், ஒரு மௌன் பாபு சார்லாம் கேரக்டர்லாம் நான் பார்க்கல, அந்த விஷுவலில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கல. பட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு எல்லா கேரக்டர்ஸும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே ஹீரோவோட கேரக்டரைசேஷன் இதில் வந்து ரொம்ப பிக்கலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். படம் பார்க்கும்போது தெரியும்.
அடுத்து லைனாக நிறையா வச்சுருக்கீங்க. ஓடிடியில் ரெண்டு படம் பண்ணுறீங்க, சுஷி சார் படம் பண்ணுறீங்க. ஆமாம், சுஷி சார் படமே ரெண்டு படம் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், மூணாவது கேட்டிருக்காங்க டேட்டு. அடுத்து நிறையா வச்சுருக்கீங்களேண்ணே, ரஞ்சிதனா படம் பண்ணுறேன். ஆமாம், சார் பட்டா நடிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு, முக்கியமான கேரக்டரு. எனக்கு நான் எதிர்பார்க்கல. ரஞ்சித் சார் கூப்பிட்டார். ரஞ்சித் சார் வந்து என்ன உனக்கு என்ன தனியாக எதுவுமே எழுத முடியல, எப்போ பார்த்தாலும் மிஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். சரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறியா, சரி சரி நீ இந்த மீசெல்லாம் அப்படியே வச்சுரு, லுக் எதுவும் பண்ணிடாத, நான் சொல்கிறேன் அப்போது டேட் சொல்லும்போது சரி பண்ணிக்குவோம், அப்படியே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா. சரி சார் அப்படின்ட்டு அதுமாதிரி நல்லா வரு. ஒரு எப்படி சொல்கிறது, சில பேர் சொல்லுவாங்க சொல்றது அது மிகைப்படுத்திடுவாங்க, ஆனால் கேரக்டருக்குள்ளே அது இருக்காதுல்ல. சொல்லும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் இருக்கும், பண்ண நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அப்படின்னா அவ்வளோதான். போய் நான் பண்ண நடிக்க 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 அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த கேரக்டர், அவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் அப்படி ஒரு ரோல் நடித்ததே இல்லை. அப்படியா? ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரோல் தான். இப்போ எல்லா ரோலுமே புதுசானு வச்சுக்கோங்கண்ணே, மக்கள் மனசில் போய் நின்றுல அந்த கேரக்டர். படம் பார்க்கும்போது ஏ இந்த கேரக்டர் இருக்குல்ல அப்படின்னு பேசுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். ஆமாம் ஆமாம், ஆர்யா அவர்கள் நீங்கள் அந்த உடம்பு எல்லாருமே பார்த்துட்டு உலகம் முழுக்க அவரோட உடம்பு அந்த அது பயங்கரமான ஹார்ட் ஒர்க். அவரும் ஃபிசிக்கலாக அப்பா, நான் அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்லாம் பார்க்குறேன் அப்படியே ஃபுல் லைவாக இருந்துச்சு. ஸோ அது ஆல்மோஸ்ட் அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சானா? இல்லை இல்லை, பாதி முடிஞ்சிருக்கு, இன்னொரு பாதி இருக்குது. ராம்குமார் சார் அவரோட படங்கள் அடுத்தது. ஆமாம், ராட்சசன் பண்ணிங்க. ஆமாம், ராட்சசன் பண்ணேன். அவர் சொல்லியிருக்காரு ஃபேமிலி டாக்டரு மாதிரி எனக்கு வந்து ஃபேமிலி ஆக்டர்ஸு வந்து காளியும் முனிஷ்காந்தன் சொல்லிட்டாரு. முனிஷ்காந்தன் காளியும் எல்லா படத்துலையும் இருப்பாங்கன்னு சொன்னார். அதுமாதிரி இருந்தால் போதும், என்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் படம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா நம்ம ஷார்ட்டில் இருந்து கூட இருந்ததுனால இன்னொன்று ரொம்ப ஈஸியான ஒரு டைரக்டர், அவர்கிட்ட நிறையா இடைவெளி எடுத்து ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். அவர்கிட்ட முண்டாசப்பட்டி டூ வருமா? கண்டிப்பாக வரும். முண்டாசப்பட்டி டூ கதையே ரெடி ஆயிடுச்சு, ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. கண்டிப்பாக வரும். படம் போயிட்டு இருக்கு, தனுஷ் சார் படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஆமாம், ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். எனக்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் நினைக்கிறதுல இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன். ஆமாம், செட்டில் உங்களுக்கு இந்த ஒரு மொமெண்ட் மறந்துருக்க முடியாது, அது படத்தை தாண்டி அந்த ஊரில் நடந்திருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடந்த மாற்றமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கலாம் செட்டில் நடந்து மறக்கவே முடியாது இந்த ஒரு மொமெண்ட்டை. இந்த படத்தில் சொல்கிறேன், இந்த திருமங்கலம் மார்க்கெட் வந்து நான் பார்த்துருக்கேன். நாங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் வந்திருக்கேன். அங்கே வந்து சூர்யா சாரை உள்ளே வச்சு ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து யோசிச்சு பார்த்ததே இல்லை. அது நடந்து முடிஞ்சதை நான் பெரிய இதாக இருக்கு, ஆனால் அந்தளவுக்கு அந்த மக்களோட ஒத்துழைப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ நெருக்கடியான ஒரு இடம், அதில் வந்து சூர்யா சார் வச்சு, அதாவது பெரும்பாலும் அந்தளவுக்கு சாருன்னு போனாவே செட்டு போடுவாங்க, இல்லை வேறு ஊரில் காமிச்சு இது மதுரை இது திருமங்கலம் காட்டுவாங்க, அப்படி இல்லாமல் நேரடியாகவே அங்கேயே ஷூட் பண்ணது இருக்குல்ல. அதை நான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு மிரட்சியாகவே இருக்குது. ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கமாக பார்க்குறேன், இங்கேயா நம்ம ஷூட் பண்ணோன்ட்டு இருக்குது. அப்படி ஒரு பரபரப்பான இடம், அங்கே வந்து ஷூட் பண்ணி ஐயோ அதெல்லாம் வந்து மேடம் வந்து பயங்கரமான மிலிட்ரி. நான் சினிமாக்குள்ளே வந்தோன்னே அந்த அவமானம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. ஆமாம், எங்கேயோ அது ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது. சினிமாக்குள்ளே நடக்கலை, ஒரு சீரியல் நடிக்க வரும்போது, அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவர் பேர் மட்டும் வேணாம், சம்பவத்தை சொன்னால் அவர் பார்த்தா அவருக்கே தெரிஞ்சிடும். ஒரு சீரியலில் என் நண்பு ஒருத்தவன், அப்போ நான் ட்ரை பண்ணிட்டுருக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி விட்றேன், என்னென்னா அப்போ நான் இதே மாதிரி நிறைய தாடி வச்சுருப்பேன், குட்டிமெல்லாம் வந்து குண்டெல்லாம் வச்சுருப்பேன், நிறைய முடி வளர்த்துருந்தேன், அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு வச்சுருந்தது. அப்போ அந்த படம்லாம் இதாகலை, சரி ஏதாவது நடிக்கணுமே அவுட் புட் எப்படியாவது நமக்கு தெரிஞ்சிடாதான்ற, நம்ம நடிக்கிறது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுமேன்ற ஆர்வத்தில் ஒரு டிவி சீரியலுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறான், ஏய் திடீர்னு ஒருத்தன் வரல, நீ போனீங்கன்னா நான் சொன்னேன்னு சொல்ல கண்ணன் சொன்னேன்னு சொன்னோன்னா உன்னை எடுத்துக்கோங்க கண்ணன் சொல்லிட்டு அவர் இப்போ நான் நடிச்சிட்ருக்காரு, ஒரு சீரியல்லாம் அவர் தான் எனக்கு சொல்லிவிட்டார். நான் அவசரமாக ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு போயிட்டேன். போனால் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, எப்படி இருக்கும், ஏற்கனவே பதட்டமாக இருக்குது நமக்கு, இதில் எனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப பதட்டமாகிடுச்சு. அவனால் ஃபுல்லாக லைட் அடித்தாங்க வச்சுருந்தேன், காஸ்டியூம் இது ஓகே, அப்படி ரொம்ப ஸ்பீடாக நடக்குது. ஆனால் டைலாக் சொன்னாங்க, டைலாக் கொடுக்கவே இல்லை, நீங்கள் நில்லுங்க, அவங்க இது ப்ராம்ப்டிங் வந்து வாங்கி பேசுங்க. சரி ஓகே, அதெல்லாம் பேசினா நம்ம முடிஞ்சு. அப்படி கட் பண்ணால் அந்த சீன் வெளியில் வரும். வெளியில் வந்து ஒரு காரில் ஏறி போனோம், நான் தான் கார் ஓட்டணும், பக்கத்தில் வில்லனோட அடியாள் நான் கார் ஓட்டணும், வில்லன் பக்கத்தில் உட்காந்துருப்பார், ரெண்டு குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. வெளில வந்தேன், காரில் ஏறி போய் உட்காருங்க, காரில்
இங்கேருந்து ஆக்சிடெண்ட் நீங்கள் போய் ரெண்டு நாலு பேரும் போயிட்டு காரில் ஏறுறீங்க அப்படியே அங்கேருந்து வண்டி அவுட் அப்படின்னாங்க. வண்டி நான் நினச்சேன் நான் தான் ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இதை என்கிட்ட கேட்கவே இல்லை, ஐயோ ஒரு டிரைவர் கேரக்டர் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேனா, சொல்லலை. நமக்கு என்னென்னா அப்படிலாம் உனக்கு சொல்லணுமான்ற லெவலுக்கு தான் அவளை பார்த்தாங்க. போயிட்டேன் வண்டி வண்டி எடுக்கணும், நான் போய் உட்காந்துட்டேன் வண்டி. ஒன்னா நான் எங்கே உட்காந்தேன்னா பின் சீட்டில் உட்காந்துட்டேன், எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது, நான் எப்படி முன்னாடி உட்காருவேன். பின் சீட்டில் உட்காந்தானே, ஏ வண்டி போ வண்டி போ வண்டி போன்னு கத்துறாங்க. யார் எடுப்பா டிரைவரே இல்லை வண்டி ஓட்டுறா, ரொம்ப கேசலாக அந்த வில்லன்ட்ட சொல்கிறேன். ஏன்னா யாருன்னு எடுப்பா வண்டி எடுக்கிற வண்டி எனக்கு சொல்கிறாயே, டிரைவரை கூப்பிடுறது கட்டு கட்டுற வேண்டிய தப்பு. ஏன் வண்டி எடுக்கல, ஏய் நீ ஏன் இந்த போகிறதுக்கு நீ தானே வண்டி எடுக்கணும். சார் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சார். வண்டி ஓட்ட தெரியாதா, டேய் யார் அவனை கூட்டிருந்தது? இல்லை 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 அவரு அவரை கொடுத்து சொல்லி அண்ணன் சொல்லிவிட்டார் வந்தேன் அவன். யோ வண்டி ஓட்ட தெரியாதா அவனுக்கு, இன்னையா சொல்கிற வண்டி ஓட்ட தெரியாதா? ஆமாம் சார் எனக்கு டூ வீலர் தான் ஓட்ட தெரியும், கார்லாம் ஓட்ட தெரியாது சார். யோ டிரைவிங்லாம் தெரியாமல் ஏன் வந்து சினிமாவில் வந்து என் தாலி அறுக்குறீங்க அப்படின்னு தான். சரி டிரைவிங்க்கும் சினிமாவுக்கு நல்லா சம்மந்தம் இருக்குது, தாலி இருக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரே பதட்டமாகி அப்போ தான் சிரிக்குது சிரிப்பு வருது. அப்போனா சினிமா முடிவு வந்து நடிக்கிற முடிவு தப்பாக எடுத்துட்டோமோ, குதிரை ரைடு இது நீச்சல் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு யானை படையெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து வாழ் சண்டைலாம் கற்றுக்கிட்டு அதில் தான் வந்திருந்துருக்கணும். எதுக்கு நம்ம எதுவுமே கற்றுக்காமல் திடீர்னு நடிக்க வந்தது ரொம்ப தப்பாக போச்சு போல இருக்குது, திட்டுறப்பில் பயங்கரமாக. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் இங்கே சொல்ல முடியாத அளவுக்கு திட்டுறப்பில் ஜோஷூ எனக்கு பதட்டத்தில் வேர்க்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. போய் தொலை வெளியில் இறங்க, அடுத்தது அடுத்த சீன் கட் பண்ணி போகிறாங்க. இப்போ வேணால் அதே காரு வேறு ஒரு இடத்துல நாங்கள் மாட்டிக்கிட்டோம், அந்த மாதிரி ஒரு கதை வரும் சம்திங். அது மறந்துச்சு ரொம்ப நாள் ஆனதால் இப்போ திருப்பியும் காரில் ஏறி உட்காரோம். இப்போ நான் சரி எதுக்கு கேட்டுக்கோ, நம்ம வண்டி ஓட்ட தெரியாது சொல்லிட்டோம். பின்னாடி உட்காந்துக்கிறதால திட்டினார், நான் வண்டி போய் கேட்குறேன் அவர்கிட்ட அசந்தாரிட்ட கேட்டேன், ஏய் போயாங்கட்டு உன்னால தான் ஒரு டென்ஷனாக இருக்கார் போய் அவர்கிட்ட போயிட்டேன். யார்கிட்ட கேட்குறது அப்போ அவர்கிட்டயே கேட்டுரும் அவர் வழியிலன்ட்டு கேட்க ரெடி ரெடி தாங்க. சார் இப்போ நான் எங்கே வந்து உட்காருட்டேன், கார் மேலே ஏறி உட்காரியா போயாங்கிட்டு போயிட்டாப்புல. இவர் சொன்னார் நம்ம கால் மேலே கார் மேலே ஏறி உட்கார்ந்தா ரொம்ப ஓவராயிரம், ஒருவேளை உண்மையிலே சொல்கிறாரான்னு தெரியல. யார் மேலேயும் ஏறி அம்பாசிடர் எதுவும் பிடிப்புக்கு இருக்காது, மேலெல்லாம் ஏறி உட்கார முடியாது, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல. போனேன் போயிட்டு மறுபடியும் போய் பின்னாடி உட்காந்துட்டேன், பின்னாடி உட்காந்துட்டு கட்டு அடுத்ததுக்கு போயிட்டாங்க, ஷிஃப்டிங் ஆகிட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் போய் போட்டு குடிச்சிட்டாரு, சார் இவர் டிரைவர் சீட்லேயே உட்காரலாம் சார் பின்னாடி உட்காந்துட்டார், மறுபடியும் அது இந்த கேமரா இதில் போட்டு பார்க்குறாங்க. அந்த என்ன கேமரா எக்ஸ்எல்ஆர் ஒரு கேமரா இருக்கும், அந்த இது இந்த டேப் போடுற கேமரா பார்க்குறாங்க. ஆமாம் ஏய் உன்னையாக பின் சீட்டில் உட்காந்து, இல்லை சார் நான் தான் அப்போயே கேட்டேன், ஏயா சீட் பண்ண எங்களுக்கு தெரியாது, நீ வந்து நீ போய் டிரைவர் சீட்டில் உட்கார வேண்டியதான், இல்லை எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, மறுபடியும் போடுறேன் வண்டி ஓட்ட தெரியாது. அன்னைக்கு திட்டின திட்டு இருக்குல்ல, அன்னைக்கு சாயந்தரம் வந்து வெளியில் வரும்போது யோசித்தேன், கவலையாயிடுச்சு ரொம்ப நொந்துட்டேன் நான், இனிமேல் வேண்டாம் நம்ம நடிக்கிற வேலையே வேண்டாம், பேசாமல் இல்லை ஒரு லைட்டு இதில் போய் வேலைக்கு போயிடுவோம், இல்லைன்னா ஒரு செட்டு கிட்ட பார்த்து வேலைக்கு போயிடுவோம், ஆனால் சினிமாவில் இப்போ ஷூட்டிங் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போயிடுவோம், வேண்டாம் இனிமேல் நீங்கள் சாவாசமே நமக்கு வேண்டாம் நடிப்பு வரலை அப்படின்ற மாதிரி முடிவாச்சு. நடிப்பு வரலன்னு திட்டிருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் திட்டினாங்க, ஏன்னா திட்டு வாங்கிட்டு எவ்வளோ நாளைக்கு நம்ம நடிக்க முடியும். அந்த பதட்டம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட இன்பிட்வீன் அந்த டெலிகாஸ்ட்டுக்கும் அந்த ஷூட்டிங்க்கு நடுவில் முடிவு பண்ணிட்டேன், வேணாம் நமக்கு சினிமாவில் நடிப்பே வேணாம், வேறு ஏதாவது இடுபடிகளை கூட பார்த்துட்டு போயிடும், நம்ம நடிப்புன்ற கேமரா முன்னாடி மட்டும் போயிடுவேணா. இந்த திட்டு யாரையுமே இப்படி திட்டலையே, இனிய முடிச்சால் திட்டாங்க, இப்போ நடிக்க போனதான் தப்புன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போயே அவரை சாலி கிராமத்தில் பார்ப்பேன், பார்த்துட்டு அவருக்கு எனக்கு அவரை தெரியாது அவருக்கு எனக்கு தெரியாது, அப்போ பார்த்து மறந்துருப்பார்ல அவர் இந்த மாதிரி எத்தனை பேர் திட்டிருப்பார், ஆனால் எனக்கு அவர் தானே புதுசு, எனக்கு நல்லா ஏன் வருங்க அவரை பார்க்கும்போதா எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வரும், என்னை இவர் தானே தாலியாக இருக்குன்னு சொன்னார். ரொம்ப நன்றி மகிழ்ச்சி, தேங்க்யூ ஸோ மச், சானிடைசர் போட்டு ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தது. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணுக்கள் குறைபாடு போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.